மக்களோட நலனுக்காக இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இந்த சுவாசாமிரதத்தை வந்து ரெஃபர் பண்ணார். ஸோ இது சாப்பிட்றதுனால என்னென்னா, அவர் வந்து சேலமில் நிறையா டாக்டரை பார்த்துருக்காங்க, கோயம்புத்தூர்லேயும் பார்த்துருக்காங்க, பாம்பேலையும் பார்த்துருக்காங்க. பட் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு அந்த நுரையீரல் உள்ள சளி வந்து சரியாகிறதுனால கடைசியாக வந்து இந்த இதை வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்காங்க ஒருத்தர் ரெஃபர் பண்ணி. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்துமா சம்மந்தப்பட்ட தலைவலி, மூக்கடைப்பு, மூச்சிறைப்பு, மூச்சுத்திணறல் நிறைய ப்ராப்ளம் சரியாகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 21 வகையான மூலிகைகளை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல முன்னேற்றம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு வேற ரொம்ப சொல்லியிருக்காங்க. நானும் நேரில் கண்கூடாக பார்த்துருக்கேன் அவங்கள. அதுதான் இந்த 21 வகையான மூலிகை. இது பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் எல்லாமே போட்டிருக்காங்க. யாருக்காவது வேணும், எங்களால் முடியல, மற்ற இடத்துல நிறைய இடத்துல ட்ரை பண்ணி பார்த்தோம் பட் சரியாக மாட்டேங்குதுன்றவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதோட முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இது காலை மாலை இருவேளை நீங்கள் சாப்பிட்லாம். பெரியவங்க பார்த்தீங்கன்னா 10 to 15 ml எடுத்துக்கலாம். சிறியவங்க பார்த்தீங்கன்னா 3 to 6 ml எடுத்துக்கலாம். இந்த மருந்து சாப்பிடும்போது எது எது சாப்பிடக்கூடாதுன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுங்க. மீன் சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க, கருவாடு சாப்பிடக்கூடாதுன்னு போட்டிருப்பாங்க, தட்டை பயிர் சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடக்கூடாது, கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது, கோழி சாப்பிடக்கூடாது, கொய்யாப்பழம் ஆகியவை சாப்பிடக்கூடாது. ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காக. மற்றபடி நீங்கள் இதை சாப்பிட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி குடிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கக்கூடாது. ஸோ ஒரு 10 நிமிஷம் முன்னாடி பின்னாடி தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துங்க. காலை மாலை இருவேளையும் நீங்கள் எடுத்துக்கலாம். சாப்பிட்டு பாருங்கள். அதாவது ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். சளி, இருமல், தலைவலி, மூக்கடைப்பு, மூச்சிறைப்பு, மூச்சுத்திணறல் எல்லாமே சரியாகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் இன்றைக்கி எங்கள் ஃபேமிலிக்காக வாங்கியிருக்கேன். ஒருவேளை சளி இதனால் வந்துச்சுன்னா ஃப்யூச்சரில் ஆஸ்துமா வராமல் நம்ம தடுக்கலான்றதுக்காக தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் நல்லா இருக்கணும். வாழ்த்துக்கள்.